மைக்கை பிடிச்ச உடனே அவன் பயங்கரமாயிடுறான். நான் தான் இந்த உலகத்துக்கு நீதியை சொல்ல போகிறேன், நான் தான் இந்த உலகத்தில் கதையே எழுதுறேன்னு ஆயிடுறான். இல்லை, இது வந்து ஒரு செட்டப்புன்றதுனால நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன், இல்லைனா நான் அங்கே தான் உட்காருவேன். நான் வந்து தொடர்ந்து ஒரு 22-23 வருஷமாக எழுதிட்டுருக்கேன். என்னோடய கவிதையை வந்து கனையாளியில் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. வட சென்னையில் வனாரப்பேட்டில் பிறந்த ஒரு ஆள் நான். எனக்கு இப்போ ஒரு 45 வயது முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் வட சென்னை இப்போ பார்க்குறத விட அப்போ வந்து வட சென்னைன்னு சொல்ல நான் பயப்படுவேன். ஏன் அப்படின்னா, பாரிஸ் தான்னா நம்மளை பார்த்த ஒரு மாதிரி பார்ப்பானுங்க, வட சென்னைனாலே பார்ப்பாங்க. அப்போது வந்து சினிமா ஆசை, ஒரு பக்கம் கவிதை எழுதணும், வட சென்னைக்குல பிறந்தாலே ஒத்துக்க மாட்டானுங்க, கவிதை எழுதுனா ஒத்துக்கவே மாட்டானுங்க. இதுக்கு நடுவில் நவீன கவிதைலாம் வேறு பச்சினுக்குறோம், என்ன பண்ணுறதுன்ற ஒரே குழப்பத்தில் இருக்கும்போது தான் நிறைய நண்பர்கள் எனக்கு இதுவானாங்க. அதில் வந்து முக்கியமான ஒரு நண்பன் வந்து சுரேஷ்குமார்னு ஒருத்தன். அவன் தான் வந்து என்னை யுகபாரதிக்கு, நம்ம பாடலாசிரியர் யுகபாரதிக்கு என்னை அறிமுகப்படுத்துகிறான். அப்போ பாடலாசிரியர் யுகபாரதிலாம் கிடையாது. அவன் என்னோட நான் அவனும் வாராபுரா பேசிக்கிற நண்பர்கள். அவன் வந்து கனையாளியில் உதவி ஆசிரியராக இருந்தான். நான் அவன், நான் முத்துக்குமார், ஸ்நேகன். ஸ்நேகன் வந்து அப்போ அவன் செல்வன்னு அவனுக்கு பேர். இப்போது அந்த ஒரு பெரிய குழாம், இப்போ இருக்கிற அந்த வினோத் எச் வினோத் வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒரே ரூம்மேட்டு, எல்லோருமே இருந்தோம். செம ஜாலியாக இருக்கும் எங்கள் லைஃப். மெகந்தி சர்க்கஸ் பண்ண சரவண, ராஜு முருகன். அப்போ எங்கள் இதில் ரொம்ப செல்வந்தனாக எங்களுக்கு ஒரு பெரிய சோறு போட்டவன் யாருன்னா யுகபாரதி தான். அவன் வந்து அப்போது கொஞ்சம் சம்பாரிச்சிருந்தான். அவங்கிட்ட சோறு வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்றது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ஒரு ஆம்லேட்டுக்கு அவன் கவிதை நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அது ரொம்ப முக்கியமானது. மாப்பிள்ள, இந்த கவிதையில் இந்த வரி பின்னிட்டடா, அல்ல நல்லா இல்லை அப்படின்னு ஒரு ஆம்லேட் போட்டு வருவான். போட்டு சாப்பிட்ட உடனே, இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ண இன்னொரு வரிக்கு அப்படின்ன உடனே, தெரியுண்டா அப்படின்வான். இன்றைக்கும் அதே ஒரு நட்பு, அதே ஒரு சந்தோஷத்தோடு தான் பழகிட்டுருக்கிறோம். அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர், நான் அங்கேருந்து வர்றதே வந்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக, யுகபாரதிக்கிட்ட நான் ஒரு கண்டிஷன் போட்டு தான் ஒரு வரையை மச்சி கிளம்புறேன். அப்போ வந்து வட சென்னையிலேருந்து ஒரு பஸ் தான் வரும், 248 ஒரு பஸ்ஸு. ஏன்னா கையில் காசுலாம் இருக்காது. நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, சரியா? காசுலாம் இருக்காது. ஏ மாப்பிள்ள, நான் கிளம்புறேன், அப்போ வேலையும் இருக்காது, காசு வேலையும் இருக்காது, காசும் இருக்காது, நம்பிக்கை மட்டும் இருக்கும். வீட்டில் எங்கள் அம்மா பாக்கியம், எங்கள் அம்மா பேடு கிடையாது உட்காந்தனா, பார்த்தா இது என்னை உருப்பிட்டு என்னைக்கு இது வந்து என்ன ஆகி போகிற போக பார்த்தா உங்கள் அப்பனை மாதிரி அடிபடுக்குது அப்படின்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு கவி பேரரசு மாதிரி நடைகளெல்லாம் போட்டு வீட்டில் ஆக்டிங்லாம் கொடுத்துட்டு வருவோம். வந்தால் நான் ஃபோனில் சொல்லுவேன், மாப்பிள்ள அது மாதிரி ஒரு வர்றதுக்கு காசு கிடையாது, நீ தான் பார்த்துணும், ஏச்சி அதை வரா அப்படின்னா 20 ரூபா அப்போ இருந்தால் கோடம்பாக்கம் போயிட்டு வந்துடலாம். ட்ரஸ்ட்டு புறத்தில் ஒரு வீடு மேலே தான் இருக்கும். நான் ஒரு நாள் வந்துட்டேன்னா 3 நாள் போக மாட்டேன். இப்படி தான் என்னுடைய செட்டப் வச்சுப்பேன். அங்கே இருந்து தான் நான் வந்து கவிதைகள் முதல்ல எல்லாருக்குமே சரக்கு அடிக்கும்போது பீர்லேருந்து ஆரம்பிப்பாங்க. அப்புறம்தான் முன்னேறி பிஹெச்டிலாம் படித்து நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க. கவிதைன்னு ஆர்வக்கோளாறுல ஆரம்பித்து அப்புறம் நவீன கவிதைன்னு ஏதோ சொல்லி அப்புறம் கதைன்னு ஆரம்பித்து கட்டுரை, எதையோ எது எது கதை எது கட்டுரைன்னு தெரியாமே படித்து திடீர்னு பிரம்மராஜனை படித்து திடீர்னு பாலகுமாரனை படித்து எது எதுவோ பண்ணி குழம்பிலாம் போய் ஒரு 5 வருஷம் ஓடிடும். ஆனால் வருஷம் ஏதாவது பண்ணணும்னு மட்டும் நம்ம யோசனையே இருப்போம். ஆனால் பண்ணுற மாதிரியே இருப்போம், ஒன்று பண்ண மாட்டோம். அப்படி இருக்கும்போது தான் அந்த இந்த குழு தான் என்னை வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது கொடுத்துச்சு. அப்போ தான் எங்கள் குழுவில் ஃபஸ்ட்டு யுகபாரதி தான் ஒரு பாட்டு எழுதினான். கலைஞ்சியத்துக்கு தான் எழுதினான். அதுக்கப்புறம் தான் பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நானே ஒரு பாட்டு எழுதினான். அந்த பாட்டு எழுதி அந்த பாட்டு எழுதும்போது நாங்கள் எல்லாம் நைட்டில் உட்காந்துருக்கோம், நைட்டில் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் தான் அவன் எழுத எழுத மாப்பிள்ளை சூப்பராக இருந்தார் அப்படியே சொல்லிகிட்டே இருப்போம். சூப்பராக தான் இருக்குது, இன்னும் ஒரு இன்னும் வரலையே அப்படின்னு கடவுள் வந்தே கேட்டால் கூட காணிக்கிட மாட்டேன்ற ஒரு வரி
ஒரு நைட்டில் ஒரு 2:30 மணிக்கு அந்த வரி மாப்பிள்ள இந்த வரி எவராக இருக்கு அந்த அந்த சுச்சுவேஷனில் அந்த பொண்ணு ₹1 கொடுத்துட்டா அதான்டா அப்படி ஏய் சூப்பராக இருக்கா ஆம்லெட்காக சொல்லலை நைட்டு 2 மணிக்கு ஆம்லெட் நான் எண்டாக்காக நாளைக்கு சொல்கிறேன் சத்தியமாக நல்லா இருக்கு அங்கே அவன் ஜெயிக்கும் போது ஒரு ஒரு நம்பிக்கை வந்துச்சு பரவாயில்ல நாம் ஜெயிக்கிறதுக்கு நான் ஏதோ ஒன்று இருக்குது அங்கே இருந்து ஆரம்பித்து வருது அப்போ தொடர்ந்து கவிதைகள் கதைகள்லாம் எழுதும்போது கூட இது பண்ண முடியாது அதாவது நிறைய பேர் ஒத்துக்கிறதுல ரொம்ப பிரச்சனை இருந்து நேர்ந்தது ஒத்துக்க மாட்டான் என்னென்னா வழக்கமாக கோவில்பட்டியிலிருந்து இலக்கியம் எழுதுனா தான் ஒத்துப்பாங்க திருநெல்வேலியிலேருந்து எழுதுனா நானும் பூர்வீகம் எனக்கு திருநெல்வேலி தான் நிறைய பேர் தெரியாது ஒரு நான் வடசனைக்காரன்னு ஒரு பொருத்தகம் வச்சிருந்தாலே ஏன்னா வடசனைக்காரன்னே சொல்லிட்டாங்க பூர்வீகம் எனக்கு வரச திருநெல்வேலி அப்படி இல்லைன்னா மயிலாப்பூர் மாதிரியான இடங்கள்லேருந்து ஒரு இலக்கியம் வரணும் இல்லை நவீன இலக்கியம் வரணும் ராவாக ஒரு மெட்டீரியலாக ஒரு இலக்கியம் வருது அப்போ ஒத்துக்கவே மாட்டாங்க அதை கண்டுக்க மாட்டாங்க ரொம்ப முக்கியமானது உலகத்தின் மிக முக்கியமான ஒரு எதிர்வினை என்னவென்றால் கள்ள மௌனம் இதை விட ஒரு மிகப்பெரிய விமர்சனம் என எதுவுமே கிடையாது ஏதாவது பேசி தொடடா கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி கோபத்தை குண்டு பண்ணி நம்மளை ஆகிடுவான் இது நல்லா ஆகுதா நல்லா இல்லையா இது ஏதாவது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு எதுவுமே நமக்கு சொல்லாமல் கள்ள மௌனம் சாதித்து கொண்டு இருப்பார்கள் அந்த நேரத்தில் இப்போமா அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் அதை தாண்டி வெடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து நிற்கிறோன்றது இருக்கலாம் அப்போ இந்த நண்பர்கள் தான் எனக்கு வந்து ரொம்ப உற்சாகப்படுத்திகிட்டே இருந்தது எழுதணும் அப்படி தான் நாங்கள்லாம் ஒரு இடத்துக்கு வரோம் எழுத ஆரம்பித்தோம் எது எழுத்து எது சினிமா அப்படின்ற ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு 5 வருஷம் போயிடும் இந்த ஒரு புரிதல் இப்போ நம்ம என்ன ஆக போகிறோன்ற புரிதலுக்கே நமக்கு ஒரு 10 வருஷம் தேவைப்படுது எந்த துறைக்குமே 10 வருஷத்துக்கு அப்புறமும் புரிதல் ஏற்படலன்னா பிரச்சனை நம்மக்கிட்ட தான் இருக்குது வெளியே கிடையாது அப்புறமும் வந்து நீ சினிமாவை குற்றம் சொன்னால் தம்பி வேணாம்ப்பா நீ எதாவது வேலை செய் அப்படின் தான் அர்த்தம் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே நமக்கு ஒரு புரிதல் வரணும் அது எனக்கு வந்தது இல்லை நமக்கு வந்து ரைட்டிங் தான் ரைட்டிங் அண்டு டைரக்ட் பண்ணலாம் இது வந்து ஒரு சரியாக இருக்கும் அப்படிங்கும்போது பாலகுமாரன் சார்கிட்ட வந்து நான் வந்து அப்போ பல்சோயின்னு ஒரு நாவல் வந்துச்சு அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியுமா பல்சோயி நாவல் பாலகுமாரனோட நாவல் பாக்கெட் நாவல் இரும்பு குதிரைகள் மெர்குரி பூக்கள்லாம் வந்து அதில் தான் வந்துச்சு அப்போ நான் ஒரு பெரிய ஒரு குரூப்ஸ் அதில் எழுதிட்டு இருந்தாங்க இப்போ இருக்க இப்போ நவீனக்கு இப்போ எழுதிட்டு இருக்க நிறைய பேர் எழுதிட்டா நானும் எழுதுவேன் அப்போது பாலகுமாரனோட அப்போ கேசட்டில் தான் வந்து அவர் பேசுவார் ஒரு நாவலை வந்து பேசுவார் 300 பக்கம் நாவல் பேசுவார் கேசட்டில் 4 கேசட்டாக வரும் HF90 கேசட் வரும் அதை வச்சுட்டு நான் எழுதணும் ரொம்ப கஷ்டம் இப்போலாம் நீங்கள் வந்து லேப்டாப்பில் சும்மா தள்ளி எழுதிடலாம் ஈஸியாக அப்போ வந்து ஏன்னா அப்போ வந்து இதெல்லாம் கிடையாது எழுதி தான் டிடிபி கொடுக்கணும் ஏன்னா கேட்கறது இல்லை அவன் கேட்டுலாம் அடிக்க மாட்டான் கேட்டு நான் எழுதணும் அந்த மாதிரி ஒரு 4-5 நாவல் நான் வந்து பாலகுமாரன் எழுதியிருக்கேன் அவர் சொல்லுவார் நாவலை சொல்லுவார் அதை நான் கேட்டுக்கணும் அப்புறம் அவர்கிட்ட அப்படி தான் அவருக்கு எனக்கு ஒரு இது ரிலேஷன்ஷிப் அவர் பயங்கரமான ஒர்க்கர் பாலகுமாரன் பயங்கரமான ஒர்க்கர் ஹார்ட் ஒர்க்கர் உழைப்பை வந்து நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம கற்றுக்கலாம் அப்போ அவர் வந்து சினிமாவை பற்றின ரொம்ப அழகாக ஒன்றே ஒன்று சொல்லுவார் என்னென்னா சினிமா நீ வந்து சிறுகதை எழுது நாவல் எழுது ஏதாவது பண்ண ஆனால் சினிமாவுக்கு எழுதும் போது விஷுவல் மட்டும்தான் நீ அதில் மட்டும் கவனமாக இரு அப்படின்னு சொல்லுவார் அந்த விஷுவலாக எழுதுறதுல அவர் பயங்கர கெட்டிக்காரராக இருந்தார் அந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட நம்ம வந்து அப்படி ட்ராவல் பண்ணும்போது தான் ஒவ்வொரு இதுலேயும் வந்து வாய்ப்புகள்ன்றது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு இப்போ இந்த இடம்ன்றதே இந்த மாதிரி இடம்லாம் எனக்கு அப்போ கிடையாது தோழர் ரஞ்சித் அவர்கள் வந்து இந்த மாதிரியான இடத்த அமைச்சு கொடுத்ததுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது அன்றைக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியாது யுவபாரதி நாங்கள் இந்த மாதிரி முத்துக்குமார் இப்படி ஒரு செட்டு இருக்கும் அவங்க கொஞ்சம் அப்படியே பாடலாசிரிகளாக அப்படியே வளர்ந்துட்டே வராங்க அவனுங்களும் எனக்கு எதாவது சொல்லுவானுங்க இதை செய் மாப்பிள்ளை இதை செய்யணுங்க அப்படியே வரும் ஆனால் கூட நாம் எதாவது செய்யணும் அப்படிங்கும்போது தான் நான் வடசனைக்காரன்னு ஒரு புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறேன் அது எழுத ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ணுறேன் திரும்பவும் நானும் என்ன பண்ணுறேன் வேறு கதைகள் எழுதிட்டு இருந்தேன் அப்போ அந்த மெகந்தி சர்க்கஸ்னு ஒரு படம் பண்ணாங்க நம்ம சரவணன் சொல்லிட்டு அவன் என்ன பண்ண ஒரு நாள் வந்து நைட்டு பார்ட்டியில் தனியாக கொடுமே அசிங்க சிங்கமாக திட்டினான் என்ன மயிரை எழுதுகிறேன் நீ அப்படின்னா இதுதான் விமர்சனமாக நாங்கள் இப்படி தான் பேசிப்போம் அதை அப்படியே சொல்கிறேன் நான்
இதுலன்னா இருக்குது, அதெல்லாம் தப்பே கிடையாது, ரெக்கார்டாக இன்னும் மயிலுக்கு எழுதுறீங்க. எங்கக்கிட்ட பேசும்போது சொல்கிற கதைகளுக்கும் நீ எழுதுகிற கதையும் சவ சவன்னு இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. எவ்வளோ சூப்பரான கதைகள்லாம் நீ வடசென்னு சொல்லுவ, என்ன கருமத்துக்கு எழுதுறே நீ, நிறுத்திட்டு அந்த இதை அப்படின்னா. எனக்கு அப்படியே ஒரு மணி நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, என்னடா இப்படி சொல்லிட்டான். ஆனால் அவன் கரெக்டாக சொல்லுவான், இதான் இப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே யோசிச்சுனேன். சரி, அப்படி திருப்பி எடுத்து படித்து பார்த்தா ஒரு மூணு கதைகள் பார்த்தா உண்மையாகவே நல்லா இல்லை. என்றைக்கு நம்ம விமர்சனத்தை மிக மிக அழகாக புரிஞ்சிக்கிட்டு ஏற்றுக்கிறோமோ அன்றைக்கி நம்ம உருப்பட்டுருவோன்றது நிஜம். அதே நேரத்தில் யார் சொல்கிறான்றது ரொம்ப முக்கியம். சில பேருக்கு நான் விமர்சனன்றதுக்குள்ளே குறை சொல்லினே இருப்பான், கூட வந்துக்கினே குறை சொல்லினே இருப்பான். மாப்பிள்ள நீ அது பண்ணுறது சரிதான், இருந்தாலும் அந்த இடத்த ட்விஸ்ட்டு சரியில்லை மாப்பிள்ள, கரெக்டா இவன் என்னைக்கு தான் ஒத்துப்பாங்க, என் பொண்டாட்டியே ஒத்துக்கிச்சு, கும்மாலை ஒத்துக்கவே மாட்டானே, சொல்லவே மாட்டான், கட்டேசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா தான் நானும் தான் கூட வரேன். நம்ம தம்பி ஒருத்தன் கலைன்னு ஒருத்தன் கார் வாங்கிட்டான், வடசென்னையில் பைக் வாங்குறதே கஷ்டமான ஒரு காலத்தில் கார் வாங்கிட்டான். ஒருத்தன் என்ன பண்ணிக்கிறான், அவன் ஃப்ரெண்டு கூட கூட்டின்னு போய் ஒரு டீ கடை, ரொம்ப லாங்காக டீ கடை கூட்டின்னு போயிட்டு உட்காந்து டீ சாப்பிடும்போது தான் நம்ம கூடயே இருக்கிறானுங்க, நம்மளை மாதிரியே வேலை செய்கிறானுங்க, திடீர்னு கார் வாங்குறானுங்க, உண்மையில் என்னடா சொல்கிறது, மைண்ட் வைஸ் ஓப்பனாக பேசிக்கலாம். காண்டுன்ற ஒரு வார்த்தைங்கிறதுல அது கூட இருந்துங்கே ஒரு ட்ராவல் பண்ணும். அவங்க சொல்கிறத நண்பர்களே ஒரு போதும் ஒரு காலும் நாம் காதில் வாங்கி கொள்ளவே கூடாது. விமர்சனம் என்பது மிகச்சரியாக சொல்லுகிற மனிதர்களை மட்டுமே நாம் மதிக்க வேண்டும். மற்ற எதையுமே நீங்கள் மதிச்சிங்க அப்படின்னா சத்தியமாக அவனை நம்ம திருப்தி பண்ணுறோன்னு சொல்லி வாழ்க்கையை ஓட்டிடுவோம். இங்கே வந்து எவனையுமே திருப்தி பண்ண முடியாது, எவனுக்குமே விளக்கம் கொடுக்க முடியாது. இப்போ எப்படின்னா நீ யாரா மயிர் என் வாழ்க்கையை பற்றி டிசைன் பண்ணுறதுக்குன்னு கேட்கணும், எல்லாருமே கேட்குற உரிமை இருக்குது. அந்த உரிமையை கேட்குறதுக்கு நான் தெளிவாக என்னோடய நான் வந்து எல்லா 25 வருட காலமாக படித்து கொண்டிருக்கிறேன், 25 வருடம் எனக்கு எல்லாரோடும் ட்ராவல், 25 வருடம் பயணங்கள். நான் கேட்குறேன் நான் எழுதுகிறவங்களுக்குனா பிரச்சனைன்றேன், அப்படி வரணும், அதுக்கு ஒரு பெரிய ஒரு இது வரணும். அப்போது நான் சரவணன் சொல்கிறான், நீ ஒரு மயிருக்கும் இல்லை உன் எழுத்து அப்படின்னா அவன் படிச்சுக்கிட்டு, ஆமாம் உண்மை தான், ஒன்றுமே இல்லை, நல்லாவே இல்லை. அவன் சொல்கிற உண்மை தான், ஏன்னா அவன் சொல்கிறவன் யாருன்னா அவன் அவன் என்னை விட நுட்பமாக படிக்கிறவன், நுட்பமாக பேசுகிறவன், ஒன்றும் பொய்க்கலன்னு சொல்ல முடியல, ஆள்லாம் கிடையாது. இப்போ அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய இதையும் நீ எழுதவே இல்லைன்றான். எவன் ஒருவன் அவன் சந்தித்த அவன் வாழ்ந்த அவனுடைய கலாச்சாரத்தை எழுதவில்லையோ அவன் ஏமாற்றுக்காரன். எதையோ கொண்டு, அதாவது எப்படின்னா திடீர்னு அப்போ ஜப்பானில் ஐக்கு எழுதுவான், நம்ம மனசு நீ உட்காந்து ஜப்பானி ஐக்கு எழுதுவானுங்க, ஹைபூன்னு சொல்லுவானுங்க. நமக்கு தெரிஞ்சதுலாம் வேறு வேறு, நீ ஏன்டா ஜப்பான் ஐக்கு எழுதணும்னு கேட்டால ட்ரெண்டோடு போகணுன்னு. அப்போது நான் யோசித்தேன், சரி என்ன எழுதலாம். நான்காவது கதை வந்து யாருக்கு நாம் இதுவாக இருக்கிறோமோ, சரவணன் வந்து என்னை வந்து அக்ரி பண்ணணும், இது ஒரு போட்டி, இது ஒரு இது. அப்போ நான் எழுதுகிறேன், ஒரு கதை எழுதுகிறேன், எனக்கு ஓடி வந்து கட்டி பிடிச்சலாம், இந்த இடம் தான் உன்னோட எழுத்து, இந்த இடம் தான். அங்கேருந்து நான் ஒரு பொண்ணு பிடிச்சி எழுதிட்டே போகிறேன், ஒரு புத்தகமாக வருது அது. ஒரு நாள் வந்து அது வந்து தமிழ்நாட்டில் வந்து மறைந்த எழுத்தாளர் மதிப்புக்குரிய பிரபஞ்சன் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு, தமிழ்நாட்டில் ஒரு இந்த நூற்றாண்டின் சிறந்த புத்தகங்களை நான் வடசென்னைக்காரனை பற்றி எழுதுகிறேன். எழுதின உடனே அது பெரிய கிரெடிட், ஏன்னா அவர் நமக்கு எழுதணுன்ற அவசியமே இல்லை. அப்போது நான் என்ன பண்ணுறேன், அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி, சார் ரொம்ப மகிழ்ச்சி சார், எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆக்சுவலாக வந்து நீங்கள் எழுதுனது வந்து ரொம்ப இது, நான் உங்கள் கதைகள்லாம் படித்து தான் சார் நான் வந்தேன். ஏன்னா அவரோட கதைகளில் வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமான லைஃப்பை அவருக்கு இது பண்ணுவார், எனக்கு அவர் அவ்வளோ பழக்கமும் கிடையாது. சார் வணக்கம் சார், அவர் அவரை நீங்கள் பார்த்துருக்கின்றதுங்களா தெரியும், நல்லா இருக்கீங்களா அப்படின்னுவார், சிகரெட் அப்படின்னுவார், வேலைலாம் நல்லா போதா அப்படின்னா, இவ்வளோதான் மூணு வார்த்தை தான் பேசுவார், அவ்வளோதான். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் இதை ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தாலும் நான் சொல்கிறேன், தவறு கிடையாது இது, இது என் மேலே கோச்சிக்கிறதுக்கு நான் அவர் சொன்ன வார்த்தை தான்.
இல்லை இல்லை பாக்கியம், இது வந்து என்னோடய கடமை, நான் இதை எழுதணும். நான் இதையே நான் வேறு தொழிலதிபருக்கு எழுதினா, என்ன ஒரு தொழிலதிபர் கேட்டுங்கிறாரு, அவர் பீரோ கட்டிலு ஃப்ரிட்ஜ்லாம் விற்கிறாரு, ஈசிஆர்லலாம் ஒரு பெரிய பெரிய நிறுவனம்லாம் வச்சுக்கிறாரு, அவர் கவிதைலாம் எழுதுறாரு, அவர் என்ன கேட்குறாரு என்னை பற்றி எழுதுங்கண்ணா, எழுதுனா அவர் 20 லட்சம் ரூபா கொடுப்பார், ஆனால் பிரபஞ்சன் செத்து போயிடுவான் அதோட. எனக்கு அது வேணாம், இது உண்மையாகவே எனக்கு வந்து உண்மையான ஒரு நல்ல புத்தகமாக இருந்துச்சு, நான் எழுதுனேன், ரொம்ப தேங்க்ஸ் சார் எழுதுறேன். இல்லை இல்லை, இது என்னோடய கடமை, ஏன்னா நான் உங்களை மாதிரி இருக்கும்போது பீக்காக இருந்த ஜெயகாந்தன் பேசுவார், சிறப்பு சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லுவார், வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்லுவார், ஒருபோதும் ஒரு காலம் மேடையில் சொல்ல மாட்டார். நான் திரும்பவும் சொல்கிறேன், கள்ள மௌனம்னு ஒரு வார்த்தை நான் சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் தாண்டணும், ரொம்ப பெரிய கஷ்டம், கூடகிறவங்களாம் சொல்லவே மாட்டான் கட்சி வரைக்கும், நம்ம கூடயே இருப்பான், நமக்கு அவனுக்காக நம்ம எவ்வளோ யோசிப்போம், சொல்லவே மாட்டான், அங்கீகரிக்கவே மாட்டான். அப்போ அவர் சொன்னார், உங்களை யாரும் அங்கீகரிக்கவே தேவையில்லை, ஏன்னா அவருக்கு வடசென்னையில் அவர் நிறைய கூட்டங்கள் வருவார், நாங்கள் கூட்டம் போடுவோம், நான் வந்து பேசிக்கலாக தாமியகசில் அப்போ இருந்தேன், கூட்டங்கள் நிறைய போடுவோம், அப்போ அவரை கூப்பிடுவோம், அப்போ நிறைய பேசுவார், நீங்கள் நிறைய படிக்கணும்னு நிறைய சொல்லுவார், அப்போ வந்து அதை உங்களை யாரும் அங்கீகரிக்க தேவையில்லை, அங்கீகரிக்கிறத தாண்டி நீங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்களை அங்கீகரித்தே தீருவான் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய படைப்பில் அறம் இருந்தால், உண்மை இருந்தால், அது நிஜம் அப்படின்னா அதை உங்களால் கலையாக சொல்ல முடிந்தால், ரொம்ப முக்கியமான வார்த்தை அது, நான் உண்மையை எழுதுகிறேன், இது எழுதுகிறேன், நான் எவ்வளோ பெரிய சோகத்தை எழுதுகிறேன்னு தெரியுமா, நீ அழாமையே கிரியே அப்படின்லாம் இல்லை, ஆர்ட்டு தெரியணும், சினிமாவுக்கு ஒன்று ஒரு ஆர்ட் இருக்குது, லிட்டரிக்குன்னு ஒரு ஆர்ட் இருக்குது, இந்த ரெண்டு ஆர்ட்டை கொண்டு வரணும்னு டாக்குமெண்ட்ரி பண்ணால் எனக்கு அந்த புத்தகம் வேணாம், க்ரியேட்டிவிட்டி டாக்குமெண்ட்ரி கிடையாது, டாக்குமெண்ட்ரி பண்ணுறது நிறைய பேர் ஆர்டிஸ்ட்டு வந்து யாருன்னா டாக்குமெண்ட்ரியிலேருந்து எடுத்து ஒரு கதை பண்ணுறேன், அது ஒரு ஆர்ட்டாக மாத்திரவனால் மட்டும்தான் ஒரு ஒருத்தனை அழ வைக்க முடியும், ஒருத்தனை சிரிக்க வைக்க முடியும், ஒருத்தனை ரொம்ப அப்படின்னு சொல்ல வைக்க முடியும், இதை நான் நம்புகிறேன். அப்படித்தான் பிரபஞ்சன் அவர்கள் எழுதுகிறாங்க, எழுதும்போது அந்த வார்த்தையை சொல்கிறார், என்னை யாருமே சொல்லலை அப்படின்னா, ஆனால் என்னை யாருமே சொல்லலைன்னு சொன்னோம் இல்லை, என்னை சொல்ல வச்சு, என்னை எப்படியாவது சொல்ல வச்சுருவேன்ற ஒரு இடத்துல நான் எழுத ஆரம்பித்தேன், அந்த எழுத்து தான் என்னோடய எழுத்துனர், அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக நான் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. இப்படியான ஒரு ஒரு இடத்துலேருந்து அப்படியே வரும் வரும்போது தான் வடசனி, இப்போ வந்து விகடனில் தொடர் எழுதுறது அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அப்போ படங்கள்லாம் வருது, வீரான ஒரு படம், அந்த படம் வந்து இதுவாகிடுச்சு, சரியாக போகல, அதுக்கான சரியாக நிறையா காரணங்கள் உண்டு, ஆனால் அந்த கதையை வந்து முத முத யார் பண்ணணும்னு நினச்சா அப்படின்னா நலன் குமார் சாமி தான் பண்ணணும்னு நினச்சா படம், ஏன்னா அவர் தான் வந்து அந்த கதையை கேட்டவொன்னு எனக்கு கொடுங்க, ரொம்ப நல்ல கதை அப்படி சொல்லி எனக்கு கொடுங்கன்னு அவர் தான் நிறைய சொன்னார். அவருடைய படம் கூட நான் ஒன்று எழுதியிருப்பேன், அந்த காதலும் கடந்து போக முடியல, நான் அவரை சேர்ந்து எழுதணும், இந்த விஜய் சேவி சார் நடிச்சிருப்பார், அவருக்கு நம்ம ஒன்று ஒன்று கதையும் பண்ணியிருக்கோம், அவர் நல்ல கதை ஒன்று பண்ணியிருக்கோம், இப்போ பண்ணியிருக்கோம், அதை அடுத்து பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் எழுதுகிறோம், தொடர்ந்து எழுதுகிறோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு பாலகுமாரன் சொல்லுவது, சினிமாவில் எழுதுறதுக்கு வந்து நீ வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் அந்த விஷுவல் வந்து ரொம்ப முக்கியமானது, எனக்கு என் கதைகளில் நானும் அதை ரொம்ப கவனமாக வச்சுக்கிறேன், ஏன்னா வாழ்க்கை அப்புறம் மனிதர்கள் எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் என்ன பார்க்குறேன்னா கேரக்டர்ஸு, அதை நான் கேரக்டர்ஸாக பார்க்குறது இல்லை, நான் அவங்களோட பழகிறேன், எனக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா நான் ரொம்ப இயல்பாக பழகிறது, எனக்கு அது ரொம்ப தேவையாக இருக்குது எனக்கு, ஏன்னா எங்கள் இப்போ நான் கோச்சு கூட நம்ம உள்ள பேசுகிறோம், நான் ரொம்ப அமைதியான பகுதிகளில் என்னால் வாழவே முடியாது, அப்படியே ஏன்ச்சோன்னு யாராவது அந்த பக்கமாக சாண்டா பேசுது எப்படி போது போகிறான்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அப்பாடே சந்தோஷமாக இந்த விடிய காலை தொடங்குதுரா அப்படின்னு இருக்கும், இது ஒரு விதமான மனநிலை, இது என்ன மனநிலை அப்படின்னா என்னால் எங்கே வேணால் இது பண்ண முடியும், ஆனால் மிக மிக ரொம்ப அமைதியான ஒரு சூழல் வந்து என்னை கலவரப்படுத்திடும், முரணாக இருக்கும், ஏன்னா சில பேர் என்ன பண்ணால் ரொம்ப அமைதியான ஒரு ஏகாந்தமான ஒரு சூழலை தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன்னு சொல்லுவாங்க, எனக்கு அப்படி இல்லை, ஒரே ஒரு தடவை அப்படியே கனையாளியிலேருந்து குரம்பக்கம் ரூம் ட்ரெஸ்ட் போகிற ரூம் நானும் இவ்வளோ பார்த்து நடந்து வந்து நேரம், எங்களுக்கு ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு டிவி ஃபோன் பண்ணி 20 கவிதைகள் படிக்கணும், அப்போலாம் 250 ரூபா காசு, 20 கவிதை படிக்கணும், ஓகேவா,
வரீங்களான்னு 20 கவிதை படிக்கணும் வரீங்களா 250 ரூபா மாப்பிள்ள பெரிய காசுடா ஒரு வாரம் ஓட்டிடலாம் நானும் அவனும் நீங்கள் நம்ப மாட்டீங்க டீனர் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து பேப்பர் மட்டும் வாங்கி கிடக்கிறேன் எழுதுறோம் ஊர் போய் நீங்கள் எங்களெல்லாம் அப்படியே ஒரு வித்தியாசமாக பார்க்குறான் பாவம் ஏதோ பைத்தியங்க மாதிரி எழுதினு ரெண்டு பேர் ஆனால் பார்க்கறதுக்கு நல்லாகிற மாதிரி இதுங்க பசங்க ஆனால் எழுதினேன் ஏன்னா டைமிங்குள்ளே போகணும் போய் கவிதையெல்லாம் வாசிச்சுட்டு எப்போது பொற்கிழி வரும் என்று காத்துக்கொண்டு 250 பெற்று வந்தவொடனே வெளியே வந்து பார்த்தோன்னே எவன்டா என்னை பார்த்தது வாங்கடா எல்லாருக்கும் மாப்பிள்ளை வாங்க ஆல் பாய்ஸ் வாங்க எல்லோரும் எல்லாம் எவனுக்கு காசு வருதோ ஆல் பாய்ஸ் கம்மி வாங்க இன்றைக்கி எல்லோருமே சமைப்பாங்க சூப்பராக சமைப்பேன் சாப்பிட்றது நான் மட்டும்தாங்க மனிதர்களை வந்து அப்படி தான் நான் வந்து ஃப்ளாட்டாக பழகிறது எந்த விதமான எதிர்பார்ப்புமே கிடையாது இப்போ வரைக்குமே யார் கூட வேணால் நல்லா பேச முடியும் ஏன் அப்படின்னா எல்லாரோடும் ஒரு மனிதர்களுக்குள்ள ஒரு ஒரு அடிப்படையான ஒரு குணாம்சம் இருக்கும் அந்த குணாம்சம் மட்டுமே அவனுக்கு மாறாதது அவன் மாற்றிக்க முயற்சி பண்ணிட்டான் எனக்கு ஒரு குணாம்சம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன் இந்த கேரக்டர் வந்து அப்படின்னா கதைகளில் ஸ்கிரிப்டில் எல்லாத்துலேயுமே நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் வெளியே வந்தோம்னா கேரக்டர்ஸை பற்றி தான் நம்ம பேசுவோம் கதையோ படத்தையோ கூட பேச மாட்டோம் உதாரணத்துக்கு மெட்ராஸ் படத்தில் வந்து ஜானி கேரக்டரை பற்றி நிறைய பேர் பேசினாங்க கதை என்னமோ சூப்பர் கதையாக இருக்கும் படம் செம ஹிட் ஆயிரும் அந்த ஜானி சூப்பராக இருந்ததுல பண்ணாங்களே அப்படின்வாங்க திடீர் இப்போ ஷார்ட் படம்னு பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸிங் யூஸை பேசணும் கதை படமே நல்லாயிருக்கும் ஓடும் கேரக்டர் இது வந்து இந்த கேரக்டர் ஸ்டடி பண்ணுறது இருக்குல்ல அது ஒரு பெரிய அது நீ ஸ்டடிலாம் பண்ண முடியாது வாழணும் ஸ்டடி பண்ணால் சத்தியமாக வராது நான் கேரக்டர் ஸ்டடி பண்ணுறேன்னு போய்ட்டு ஒரு மூஞ்சியாக பார்த்துன்னா இருக்க முடியாது பழகணும் ஃப்ளாட்டாக பழகணும் நீங்கள் எதிர்பார்ப்பின்றி பழகி பாருங்கள் சத்தியமாக ஒரு மனிதனோட நம்மளால் உள்ளே போக முடியும் நான் அப்படி தான் நான் எப்படின்னா ரொம்ப ஜாலியாக இப்படி தான் நான் ஆறுமுகம்னு ஒருத்தனோட என் கிளாஸ்மேட்டு எங்கள் ஊரில் தான் இருக்கோம் மதன் பாபு மாதிரி இருப்பான் செம்ம ரஜினி ரசிகன் ஒரு எந்த ரஜினி படம் வந்தாலும் எங்களுக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி சூப்பராக படத்துக்கு கூட்டுவோம் ஒரு எதிர் வீட்டில் ஹவுசிங் போர்டு தான் எங்கள் ஏரியாவில் ஹவுசிங் போர்டில் எதிர் வீட்டில் சீலான்னு ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருந்தான் எப்போ வந்தாலும் மச்சான் எப்போ வந்தாலும் கதவை தட்டிட்டு தான் வரணும்னு ஏன்டா திடீர்னு சீலா உள்ளே வரும் சொன்னால் வேணும் மச்சான் உங்கள் தாய்மாரிலாம் பண்ணாதீங்கன்னுவான் நான் அப்போ பார்த்து உஷாராக அது போன உடனே பார்த்துட்டு உஷாராகி கதை தட்டாமல் போயிடுவேன் அவங்களுக்கு ஜாலியாக இருப்பாங்க அது ஒன்று இருக்கும் பயங்கர ஜாலியான ஒரு பையன் திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு பெரிய பாலத்துக்கு போய் ஏதோ சரக்கு வச்சு ஏதாவது பண்ணும்போது பாத்ரூம் நினச்சி ரெண்டாவது மலை வந்து அப்படியே குசிட்டான் அப்படியே உழுந்தானே அப்படியே ஸ்டெடியாக உட்காந்த மாதிரி உழுந்துட்டான் உழுந்து எந்திரிச்சு 2 தடவை நடந்துக்கிறான் அவ்வளோதான் அதுதான் கடைசியாக அவன் நடந்த நடை அதுக்கப்புறம் நடக்கலை அப்படியே எத்தனை வீட்டில் போடுறாங்க எவ்வளோ மருத்துவம் பார்த்தாங்க இல்லை இதுக்கு மருத்துவமே கிடையாது இது அவ்வளோதான் ஆரம்பம் தவழ்ந்து தான் இனிமேல் வாழ்ந்தாகணும்னு காதல் விடைபெறுது நட்புகள்லாம் அப்படி இதுவாகுது அவங்க அம்மா விசாலட்சி அம்மா வந்து அது வந்து இட்லி கடை போட்டு பொழப்பு நடத்த ஆரம்பிச்சுது அப்படியே ஒரு ஒரு கட்டமாக போகும் அந்த வீடு மணமகிழ் மன்றமாக மாறுது அப்படியே போக மணமகிழ் மன்றம்னா போட்டுக்கு போயிட்டு நம்ம பிள்ளைங்களாம் வரும்ல அதுக்கு சரக்குலாம் பிடிச்சிட்டு வந்து எங்கடா போகலாம் பார்லாம் வேணாம் வச்சு போனால் வாட்டர் பாட்டில்லாம் செலவு நான் சைடிஷ் அவனுக்கு வேறு இது காசுலாம் கொடுக்கணும் ஆறுமுக வீட்டுக்கு போயிடலாம் ஆறுமுக வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துட்டு ஆறுமுக அவங்க அம்மா வந்து இட்லி கடை காலில் போடும் நைட்டு இவங்களுக்கு பார் சைடிஷ் போட்டு கொடுத்துருவோம் ஆறுமுக அம்மாவை நான் எப்படி பார்த்தேன் இட்லி விற்று பிள்ளையை படிக்க வச்சு பிள்ளைக்காகவே வாழ்ந்து உழைச்சி களைச்ச மனுஷி ஒரே நாளில் பிள்ளை இப்படி ஆன ஒன்று என்ன பண்ணுறதுனே தெரில எவ்வளோ வைத்தியம் பார்க்குது எவ்வளோ பண்ணுது வறுமைகளும் எல்லாத்தையும் தாண்டி பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம் இப்போ இதுதான் எல்லாமே போச்சு அவங்க அந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் சீலாவை பற்றி எல்லாமே தெரியும் எல்லாமே போச்சு இப்போ என்ன பண்ணணும் என் பிள்ளைக்கு சந்தோஷமே குடிதான் அப்படின்னா என் பிள்ளைக்கு குடிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு அவர் அம்மா அனுபவிச்சுக்குது இது ஒரு வகையான மனநிலை இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது சைடிஷ்லாம் பொறுத்து வந்து அப்படியே பசங்க வராங்க போகிறாங்க அப்போது நான் ஒரு நாள் போகிறேன் என்னை கூப்பினே இருப்பான் எனக்கு அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னை கூப்பினே இருப்பான் என்னடா நீங்கள் ஒருத்த அங்கங்கே வர நீ என்னை வந்து பார்க்கவே மாட்டேறேன் நான் இப்படி இருந்தால் தானே பார்க்க மாட்டேறேன் நானும் என் ஃப்ரெண்டு 100 ஒரு நாள் ஒரு ஃபுல்லு வாங்கி உள்ளே போகிறோம் வீட்டுக்குள்ளே
நண்பர்கள் நான் அப்போ தான் அதிர்ச்சியானேன். ஃபுல்லு வாங்கினோன்னே அவனேப்பா சங்கர் வந்து நான் பண்ண சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸில் அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக சங்கரே நல்லா இருக்கியா சூப்பராக இருக்கியா இப்படி அப்புறம் அப்படி இப்படி பேசல ஒரு லோட்டா வந்து வச்சுது எனக்கு ஊற்றுறான்ச்சு அதிர்ச்சி ஆகிட்டேன் நான். அந்த அம்மா எனக்கு அம்மா மாதிரி இப்படி எனக்கு ஊற்றுறா அப்படின்னு வச்சுது. இந்த இந்த சாட்டை நீங்கள் எப்படி யோசிப்பீங்க? நான் அந்த ஆர்மி பார்த்தேன், ஏ ஊத்துறா அம்மாவும் சாப்பிட்றது இப்போ ஒரு 6 மாதமாக சாப்பிட்றா பார்த்தா என் ரோதனை தாங்க முடியாமல் அதை நடா பண்ணோம் அப்படின்னு நண்பர்கள் நம்ம உப்பமாக கவனிக்கணும். இதை வாழ்ந்து பார்த்தால் மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இங்கே கலாச்சார காவலர்கள் வந்து பெண்கள் ஏன் குடிக்கிறார்கள் இப்படின்னு கேட்டால் போடா பார்த்தா போடா அப்படி மயிறு அப்படி ஒரு கஷ்டத்தில் வாழ்ந்து பாரு மயிறு தெரியும் உங்களுக்கு என்ன அப்படி தான் இதுதான் உண்மை. லோட்டா வரணும்னு வச்சுட்டு நீட்டுச்சு எனக்கு என்னால் என்னால் ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா நான் இப்போ என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ எனக்கு ஒரு மாதிரி என்னடா கஷ்டம்டா என்னடா ஒரு மாதிரி இதுவாகிறேன். ஏய் அம்மா ஒரு ஆம்லேட்டு போடுமா சொன்னா அவன் போய் ஆம்லேட்லாம் போட்டு சாப்பிட்றான். யாராக இருந்தாலுமே ஜார்ஜ் புஷ்ஷாக இருந்தாலும் 2 ரவுண்டு தான் ஜார்ஜ் புஷ் 3வது புஷ்ஷு அது என்ன தெரியுமா 3வது ரவுண்டு இவ்வளோ தான் கில்ட்டினாரு பக்கத்து விட்டு மில்ட்டனாரு எனக்கு என்ன 3வது ரவுண்டில் நம்ம ஜாலியாகிடும் இதுதான் நம்மளுடைய மரபு. என்னம்மா என்னம்மா பண்ணுற நீ நான் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அது எப்போ வராங்க இவன் ரோதனை தாங்க முடியாமல் ஒவ்வொரு நைட்டும் நான் படுற அவஸ்தை அதுக்கு இந்த 2 லோட்டா விட்டுனா நான் பாட்டு ஒன்றா தூங்குண்டான் எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடே இருக்குது. அப்புறம் ஆர்வத்தை பார்க்குறேன். அப்போ ஒரு நாள் என்கிட்ட வந்து அந்த அம்மா சொல்லிச்சு ஒரு நாள் என்னை பார்த்து சங்கரே அப்படின்னு என்னம்மா என்னம்மா நான் அவங்ககிட்ட கேட்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி தாண்டா இருக்குது. பெண்கள் அது ரொம்ப முக்கியமானது ஒரு ஒரு அம்மா எனக்கு எமோஷன் அது என்கிட்ட ஒரு மாதிரி தாண்டா இருக்குது. என் பிள்ளை எல்லாம் ஓகே எல்லாம் வாழ்க்கை போயிடுச்சு குடிக்குது சாப்பிடுது அங்கேயே ஏதாவது ஆகிடுது நான் கழுவேன் எல்லாம் பண்ணுறேன் தவுண்டு போகுது எல்லாம் ஓகேடா. நைட்டில் ஒரு மாதிரி கேவறான்டா அப்படியே அம்மா அழுகுறான். அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு ரெடி பண்ணி போடுறான் இருந்துச்சு மற்றும் ஒரு அதிர்ச்சி. நாங்கள் நான் ஒரு அம்மா எனக்கு ஒரு அம்மா அப்படியே பார்க்குறேன் பார்த்தேன். நான் தப்பாக கேட்கலடா ஒரு புள்ள பொண்ணுக்கு போக அழுகுதா கக்கூஸ் கழுவுதா பசி கழுவுதா இல்லை வேறு எதுக்காவது அழுகுதான்னு ஒரு பெத்த வயது தான்டா தெரியும். என் புள்ள கொஞ்சம் சாகிறதுக்குள்ளே அவன் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணு பாவண்டா இப்படிலாம் ஒரு 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 பொம்பளைங்க இருப்பாங்கள்ல அவங்ககிட்ட நீ பேசி சும்மா ஒரு 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 கூட ஒரு நைட் இருந்தால் போகிறேன் அப்படியே ஒரு மாதிரி எனக்கு நைட்டெல்லாம் பயங்கர உங்களுக்கு எப்படி இருக்கும் அது நான் மாமாவான தருணம் அந்த தருணம் தான் நான் அங்கிளாக மாறுற தருணம் அது மாமாவாக நான் ரொம்ப மகிழ்ச்சியாக மாறி நான் எனக்கு அப்போ என் வயசும் அப்படி கிடையாது எனக்கு வந்து தெரியாது நான் போய் தேடுறேன் ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் பிடிச்சி அண்ணனுங்கள் நாங்கள் நம்ம ஊரில் அண்ணனுங்க நிறைய பேர் இருப்பாங்களே ரவுடிகள் அண்ணனுங்கள்னு சொல்லப்படுது கூப்பிட்டு மாதிரி யார்கிட்டும் சொல்லாங்கண்ணா நிறைய என்கிட்ட மட்டும்தான் சொன்னாங்க அப்புறம் தப்பாக எனக்கு ஊர் கதையாக பேச ஆரம்பிச்சுருவாங்கண்ணா எனக்கு அப்போ புரியுது அண்ணங்களோட உணர்வு போய் ஒரு இது பண்ணி பண்ண போனாங்க மறுநாள் நான் போகிறேன். விசாலாட்சி அம்மா ரொம்ப ஆழ்ந்து தூங்கியிருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து நான் 7 மணிக்கு எழுந்திரிச்சேன்ப்பா அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு என் பிள்ளை தூங்கலை அப்படின்னா இந்த கதை ஒரு அம்மா தன் பிள்ளைக்கு செக்ஸு வச்சுக்கணுன்றதுக்காக ஒரு பொண்ணை தேடின கதை. இது நான் எழுதுனது வந்து 2014 எழுதின கதை. இது நீங்கள் நீங்கள் பார்க்குற நீங்கள் பார்க்க பார்க்குற விஷயத்துலேருந்து இன்னொரு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து சத்தியமாக நம்மளால் வாழவே முடியாத ஒரு இடமா இருக்குது சத்தியமாக அதை தாண்ட முடியாத ஒரு இடமா இருக்குது. அந்த இடத்த வந்து நான் வந்து குறைந்தபட்சம் அணுக பார்க்குறேன் நேர்மையாக அணுக பார்க்குறேன். அந்த நேர்மை என்பது என்னென்னா எழுத்து தான். அதை நான் அப்படியே சொல்லணும்னு நினைக்கிறேன் அதை கலைப்பூர்வமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான இடம் என்னென்னா ஆர்ட் எனக்கு தெரியும் சினிமாவாக இருந்தால் அதை எப்படி சொல்லணும் ரைட்டிங்காக அதை எப்படி சொல்லணும் இந்த 2 நுட்பமும் நம்ம கற்றுக்கிறது ரொம்ப இது பயிற்சி தான். அதை நான் ரொம்ப அணுகிறேன். இப்படித்தான் என்னுடைய எல்லா கதைகள்லேயுமே இருக்கிற மனிதர்கள் ஆறுமுகம் வந்து இப்போ செத்து போயிட்டான்
ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, நாம் வந்து அவனுக்கு மாமாவாக ஒரு வேலை செஞ்சோம், ஹாப்பி தானே. ஒரு நண்பனுக்கு வந்து எவ்வளோ அரசியல் புரோக்கர்ஸ் இருக்காங்கன்னு நம்ம படங்களில் நிறைய பண்ணி கேள்விப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ விஷயங்கள் இந்த நாட்டில் நாகரிகமாக நடக்கிறது. என் நண்பனுக்கு நான் மாமாவாக இருந்ததில் எவ்வளவு பெருமைப்படுகிறேன். இதில் என்ன, இப்போ தான் இதை எழுதுகிறேன். இது எழுதுறதுக்கு எனக்கு ஒரு தைரியம் வேணும், இல்லைன்னா பிரச்சனை. எவனா வந்து காலி பண்ணுறதுன்னு வருவான், கண்டிப்பாக வருவான். ஏன்னா நண்பர்களை இங்கே நிஜத்தை பேசுறதுக்கு இங்கே ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு நண்பர்களே. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஏன் அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படிரா, அந்த பையனோட கேரக்டர் எப்படிரா, மச்சம் அவன் பயங்கர கோபக்காரன், கொத்தா கிட்ட போனால் அச்சுருவான், அவனை அவன் சாப்பிட்றா முகத்தாரு, அது ஒரு தோத்தை இப்படியே. அந்த பொண்ணு கேரக்டர் எப்படிரா, அதுவா இங்கே லெட்டர் கொடுத்துட்டு அங்கே போயிடும், இங்கே ஏன்டா ஒரு பொண்ணு கேரக்டர் பேசணும்ட்டு அவன் கோபக்காரி, அவன் கிட்ட வந்து அடிப்பாள், அவள் நல்ல பொண்ணு, அவள் வந்து சிரிச்சுன்னு செம ஜாலியான பொண்ணு, இப்படி சொல்கிறதுக்கு ஒரு காலத்தில் ரொம்ப கம்மி தெரியுமா. பெண்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா. நான் ஒரு கதை நீளத்தில் எழுதினேன், ஒரு அண்ணன் கூட ஒரு ஒரு அருவாமனை இருந்தால் போதும், ஒரு பொண்ணு வாழ்ந்துருவாள் காசிமேட்டில், மீன் அறுத்து கொடுத்து வாழ்ந்துருவாள், எவனா கிட்ட வந்தீங்க ஒருத்த அறுத்துருவேன் உங்களை உண்மையில் அப்படின்னு. ஒரு அண்ணக்குடைய தலையில் வைக்கிறேன்னா குடும்பத்தை தூக்கி தலையில் வைக்கிறாங்க ஒருத்தர் பொண்ணு, ஈஸியாக கேரக்டர் என்னன்னா அவ்வளோ மச்சான் விட்டாய் மச்சான், அவள் யார் தெரியுமா, ஏன் நாலு பொண்ணுங்களை கற்று லவ் பழக்க, நாலு பசங்க லவ் பண்ணால் ஒழுங்குன்னா மயிர், நீ யார்ரா இல்லாமலின்னு ஒரு கதை நீங்கள் படிச்சிங்களேன்னு தான் தெரியல எனக்கு. சில பேர் படிச்சிருக்கலாம், நான் நிறைய வேலை செஞ்சுருக்கேன் நண்பர்களே, மேடை கச்சேரி லக்ஷ்மி சூரில் பாடகர் நடந்திருக்கேன், சஸ்பூனில் இறங்கி வேலை செஞ்சுக்கிறேன், எக்கச்சக்க வேலை செஞ்சுக்கிறேன், சொல்லினே போகிற வேலைகள் செஞ்சுருக்கேன். அனுபவம் அனுபவன்றது வயசை தாண்டி இருந்திருக்கலாம் இல்லை இல்லாமல் இருக்கலாம் எனக்கு தெரில. பஜாரில் வேலை செஞ்சுக்கிறேன், அப்போது பஜார் வந்து கொத்தவால் சைடு எதிர்க்க கோயம்பேடுலாம் கிடையாது, எதிர்க்க பஸ்ஸு கோயம்பேடு தான், பஜாரில் வேலை செஞ்சேன். அப்போ வந்து பயங்கர ஃப்ராடு, நான் ஃப்ராடு என்று சொல்லிக்கொள்வதில் எவ்வளோ சந்தோஷம்னா அப்போ பயங்கர ஃப்ராடு. எப்படின்னா ஒரு கீழிஞ்ச ஜீன்ஸை சும்மா சூப்பராக விற்றுடுவேன் பஜாரில், வந்து பர்மா பாஷை தான் அங்கே உழவும், சரண வேலை தோப்பி வேலை திருப்பி திருப்பி வேலை அப்படின்னு தான் பேசுவோமே. நான் அட்டு பீஸை வந்து அசி பீஸுன்னு சொல்லி விற்கிறதுல என்ன மாதிரி கிள்ளடே கிடையாது. ஏன்னா அவன் மூஞ்சை பார்த்துருவேன், நான் மூஞ்சை பார்த்தோன்னா அவருக்கு கரெக்டாக அவர் வந்து அரிப்பில் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை நாங்கள் சொல்லுவோம். என்னன்னா அவர் இப்போ பஸ்ஸை பிடிக்க போகிறார், அவர்கிட்ட ஈஸியாக விற்றுல, அவர் பஸ்ஸையும் பிடிச்சிடணும் ஜீன்ஸ் பேண்ட்டையும் வாங்கிடணும், இதெல்லாம் பத்து நிமிஷத்தில் நடந்துடணும் அவருக்கு, ரொம்ப ஈஸியாக ஏமாந்துருவேன் இப்படி அப்படின்னு. அது கிழிஞ்சு போயிருக்கு மனசாட்சியும் வைப்பேன். ஒரு கட்டத்தில் எனக்கே ஒரு தோணுச்சு, அப்போ நான் கவிதையும் எழுதி கொண்டிருக்கிறேன், இந்த மானுடம் ஏன் இப்படி இருக்கிறது, சக மனிதர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள், எவ்வளவு மோசமான உலகமாக இருக்கிறது. அந்த கவிஞன்தான் கிழிந்த பெயிண்டை ஒரு சாதாரண நல்ல மனிதனுக்கு விற்று வைக்கிறான், எவ்வளோ மோசமான ஃப்ராடு. சார்லஸ் புஸ்கஸ்வின்னு ஒரு கவிஞன், நான் சூதாடி ஸ்திரீலோலன் குடிகாரன் மற்றும் ஒரு கவிஞன், பொம்மால மற்றும் ஒரு கவிஞன், அதுதான் நான் ஃப்ராடு பொல்ல மாதிரி முடிச்சி மற்றும் ஒரு எழுத்தாளன். உண்மைதானே, நிச்சயமாக நீ யோசிச்சுப்பார், நிச்சயமாக நம்மளை எத்தனை நம்மளை நம்ம சுயப்பிரச்சு. அதாவது தஸ்தாவஸ்கி எழுத்துக்களை நம்ம படிக்கும்போது வந்துடும், நம்மளை நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை நம்ம என்ன சுயப்பிரச்சனை பண்ணுறோம், எங்கே அதாவது தஞ்சை பிரகாஷ் ஒரு இடத்துல சொல்கிறான், உன்னை எவனுமே கண்டுபிடிக்க முடியாது, இந்த தப்பு செஞ்சால் உன்னால் உன்னை எவனுமே கண்டுபிடிக்க முடியாது, எந்த இது டெக்னாலஜியும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னும் போது நீ என்ன செய்யோ அது தாண்டா நீ கரெக்டு தானே, தப்பே இதை கண்டே பிடிக்க முடியாதுன்னு போது எடுத்து போட்டுக்கலாம் என்ன, இப்போ அதாவது கண்டே பிடிக்க முடியாது அப்போ நான் யார், கண்டே பிடிக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாதுன்னு போது அப்படி கை போட்டுக்கலாங்க. இல்லை ஒருத்தன் அப்படியே
ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடலாங்க. உலகத்துலேயே நம்ம கூடாத ஒரு மனிதர்கள் இருக்காங்க, யார் தெரியுமா? ஐயோ, நான் பொண்ணையே பார்க்க மாட்டேன், என் கொண்டாட்டித்தவர் யாரையும் பார்க்க மாட்டேன், என் மனசு தாங்காது. இப்படிலாம் பேசலாம் தெரியுமா, அவனை வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. தகுந்த எல்லா இதுவும் பண்ணுவோம் அவனை. இங்கே சத்தியமாக நம்ம திருடங்களில் சாவி கொடுக்குற மாதிரி கதை அது. இந்த மாதிரியான ஒரு 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 விஷயங்களில் தான் நான் என்னோடய கதைகள் கதைகளுடைய பாணி எனக்கு வருது. அதே நான் திரும்பவும் சொல்கிறேன், தனி செஷன் நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. தனியாக புரியுது, உங்கள் உங்கள் எங்கள் அனுபவம் உங்கள் வயசு புரியுது சரியா? அப்போது என்னென்னா நகைச்சுவை, அது இப்போ நம்ம நகைச்சுவையாக இருக்குல்ல இந்த செஷன் எப்படி தெரியல, குகையில் சிரிசாக இருந்திருக்கலாம் கூட்டம் நகைச்சுவை. எனக்கு என்னென்னா நான் இன்னும் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமானது, எங்கே தெரியுமா ரொம்ப அதிகபட்ச நகைச்சுவை வரும், ரொம்ப ரொம்ப சோகமான இடத்துல தான் அதிகபட்ச நகைச்சுவை வரும். இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. சுந்தர் சி படம் மாதிரி ஜாலியாக ஒரு குடும்பம் இருந்தால் தான் நகைச்சுவை வரும்னு நம்புறது வந்து ரொம்ப பெரிய முட்டாள்தான். நான்காம் சுவரில் திருப்பால்னு ஒரு கதை எழுதியிருப்பேன், மார்ச்சுவரி மேன். அவர் வந்து என்னென்னா பயங்கர மார்ச்சுவரியில் எப்படி இருக்கும், மார்ச்சுவரி எப்படி இருக்கும், எல்லோரும் போயிருப்போம், ஏதோ நண்பனுக்கு இல்லை ஏதோ ஒரு உறவினனுக்கு ஏதோ ஒரு அதுக்கு போயிருப்போம். ரொம்ப மாதிரி இருட்டான பகுதியாக இருக்கும் மார்ச்சுவரி. அங்கே எனக்கு திருப்பால் வந்து பயங்கர ஃப்ரெண்டு, அவர் தான் எனக்கு ஒரு கதை நாயகனாக ஆனந்த விடனில் முதல் எபிசோடு அவர் தான் எழுதுகிறான், மூணு எபிசோட எழுதுகிறேன். ஏன்னா ஆனந்த விடன் பத்திரிகை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், எடுத்த உடனே பிணத்தில் பிணவரையில் வளர்த்துற ஒருத்தனை எழுதுறது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? 100 வருஷம் பத்திரிக்கை அது வேறு மாதிரியான செட்டப்பில் மாறிக்கிறி வரும். அந்த மனுஷன் பயங்கர காமெடியனால் பயங்கர எத்திக்ஸானால் அவன் கூட ஒரு சகாயான ஒருத்தன் இருப்பான். அவன் என்னன்னா நகைச்சுவை, அதாவது இது இது எல்லாமே சினிமா தான், இது இது நான் இப்போ இந்த இது ஒரு கதையை நான் வர பண்ண போகிறோம், இது ஒரு படமாக வரப்போகுது இந்த திருப்பால் அப்படின்னா எப்படி இதை அணுகிறோம் அப்படின்ற. அவன் என்ன பண்ணா, ஒரு சேட்டு பாடி வந்துருச்சு, ஆக்சிடென்ட், எந்த பாடியாக இருந்தா, சேட்டு பாடியாக இருந்தா இது நான் சேட்டு பாடி வந்துருச்சு, வெளியே சேட்டை உட்காந்து ஒன்றும் அழுது நிற்குது, இவ்வளோ உண்டாக உட்காந்து அழுது நிற்குது. சகாயம் என்ன பண்ணுறான், வதரே காஸ்ட்லி பாடி வந்துக்குது, நான் வதரே ஏதாவது யோசி அப்படின்னு நடா சொல்கிறேன், வழக்கம் போல் ஏதாவது கொடுத்தா கொடுப்பாங்க, என்ன 50 ரூபா கொடுக்குறோம், ஒரு 500 ரூபா கொடுக்கும், லவதேரு பாடிலாம் பார், ஸ்வீட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா தக தக தகன்னு மின்னுது, ஏதாவது பண்ணலாம், என்னடா பண்ணலாம், ஸ்வீட்டு சாப்பிடணும்னு ஆசையாக இருப்பார், ஒரு ஜிலேபி சொல்லி கொடுது அகர்வாலில் சூப்பராக இருக்கும். என்னன்னா நேராக திருப்பால், நான்லாம் சொல்ல மாட்டேன், அறிவர் நீ போய் எதாவது சொல், நேராக சடங்கு வந்து சேட்ட மாட்டேன், சேட்டம்மா திருப்பால் இது சேட்டுக்கு என்ன ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும், என்னடா இந்த டைமில் இந்த கேள்வி கேளுன்னு ஒரு ரியாக்ஷன், ஜிலேபி அப்படின்மா. ஒரு இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், எது பிடிக்குதோ அதை வச்சு புதைச்சி அனுப்புனா ரொம்ப நல்லது, ஒரு ஒரு கிலோ ஜிலேபி வேணும் சொல்லு, வயிற்றில் தச்சு அனுப்பி விடலாம் அப்படின்ன உடனே அந்த அம்மா அப்படியா சொல்கிறேன், இல்லை வாடா ஒரு கிலோ அம்மா அகர்வாலில் வேணும் சொல்லுமா, அவர் கரெக்டாக இன்ஸ்டன்ட் பண்ணி சொல்கிறார், ஓகேப்பா அப்படின்ட்டு வந்து அகர்வாலேருந்து ஸ்வீட்டு வருது, அப்படியே 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 வந்த கலர்ஃபுல்லாக அகர்வால் ஸ்வீட்டு அப்படியே விஷுவலாக அப்படி உள்ளே போகுது, அப்படியே மாச்சுல அப்படியே போகுது, அப்படியே போய் வேணா வேண்ட சகாயம் இல்லை வேணாம் மேய்ஞ்சு நிற்கிறான், மேய்ஞ்சு நிற்பது திருப்பார் ஏண்டா அறிவு விட்டான் அவன் பேர் சொல்கிறான் சாப்பிட, அவள் வயிற்று கீச்சி உள்ளே வந்து விஸ்ராலாம் எடுத்துனுக்குறாங்க, விஸ்ரானா அது வேறு அதை சொல்கிறேன் எடுத்துனுக்குறாங்க, தா உங்கள் குர்ரா வச்சு தச்சு அனுப்புவோம், அந்த எத்திக்ஸ் இதில் ஒரு ஜிலேபி எடுத்து வயிற்றில் வச்சு தச்சு அனுப்பி விடுறார். மார்ச்சில் கூட பயங்கர ஹியூமர் இருக்கணுமே போய் தான் எனக்கு தெரியும், இதெல்லாம் நம்ம கற்பனை இல்லை, இதெல்லாம் நடந்தது. இந்த மாதிரி தான் என்னுடைய கதைகளினுடைய பயணங்கள், என் கதையினுடைய இது இது இப்படி தான்.